என்னடா புத்தகம் படிச்சிருக்கிற என்ன புத்தகம்னு பார்க்கலாம். இந்த புத்தகம் ஜாப்பானத்தில் பெரும்பாலும் எல்லார்ட்டையுமே இந்த புத்தகம் வீட்டில் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப நாளாக இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்து. இந்த லாக்டவுன் டைமில் சில நேரம் சில பேர் எடுத்து பார்த்துருப்பீங்க. என்ன புத்தகம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தலைவங்கிட்ட விளையாடக்கூடாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு இதான். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கௌசி ரீல்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புத்தகம் ஞாபகம் இருக்குங்களா? இன்னும் வரலையா? ஞாபகம் தெரியலையா? இப்போ தெரியும் பாருங்க. தெரியுதா? திருக்குறள், திருக்குறள் புத்தகம். இல்லாட்டா திருக்குறளில் இருந்து நிறைய மெமரிஸ் எங்களுக்கு இருக்கும். முதல்ல வரக்கூடிய மெமரிஸ், நீங்கள் சின்னல்ல இருக்கும் பொழுது நான் அத்தனை குறள் பாடம் ஆகிட்டேன் என்ற புள்ள இத்தனை குறள் சொல்லும், திருக்குறள் போட்டி கவனிச்சுருங்க, இந்த மாதிரி போட்டி போட்டு திருக்குறளை வந்து பாடமாக்கி நாக்கெல்லாம் இருப்போம். அதே மாதிரி ஐயோ இன்னைக்கு குறள் பாடமாகிட்டு வரலையே, அடி விழப்போதே, ரெண்டு அடி குறளுக்காக எத்தனை அடி வாங்கணுன்ற பயத்தோட சில பேர் வாங்கியிருப்போம். ஸோ இப்படி திருக்குறள் எங்களை வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கும். ஆனாலும் எப்படி நாங்கள் குட் மார்னிங் எதுக்கு சொல்கிறோம்னு சொல்லாமல் தெரியாமலே சொல்லிட்டு இருக்கோமோ அதை மாதிரியே அந்த டைமில் இந்த திருக்குறளை பாடமாக்குறதுக்காகவோ படிப்பு தேவைக்காக மட்டும் பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு திருக்குறளுக்கும் எங்களுக்குமான இடைவெளி கூடியிருக்கும்னு தான் நினைக்க முடியும். கடைசியாக எப்படா ஒரு திருக்குறளை சொன்னீங்கன்னா எங்கேயாச்சும் யாரும் சொல்லும் பொழுது படங்களில் திருக்குறள் பற்றி ஏதும் குறள்கள் வரும் பொழுது இந்த குறள் ஞாபகம் வருதுன்னு பார்த்துருக்கீங்க. பஸ் திரைப்படங்களில் வந்த ஒரு சில திருக்குறளையும் இன்னைக்கு பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் தான் எங்களை அடிக்கடி காப்பாத்தி இருக்கும் திருக்குறள் தெரியும்னு சொல்ற அளவுக்கு. அதை இவ்வளவு அழகா சொல்லி இருந்தாலோ என்னவோ, இன்னும் எல்லா குறளையும் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஒரு திருக்குறள் சொன்னார்ல, அந்த திருக்குறள் வாழ்க்கைக்கு இப்பயும் நாங்களும் யார்கிட்டையுமே சொல்லுவோம் இந்த குறளை. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்துவிடல். இந்த ஒரு குறள் போதும் லைஃப்பில் நமக்கு வச்சு செய்கிறவங்க எல்லாரையும் சிம்பிளாக ஸ்மைலோட கடந்து போகிறதுக்கு. அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை கூட திருக்குறள் ரொம்ப அழகாக லைஃபுக்கு சொல்லிக் கொடுக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிடல்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். கல்வி, செல்வம், வாழ்க்கை எல்லாத்த பற்றியும் திருக்குறளில் இருக்கிறதுனால தான் எல்லாமே திருக்குறள் இருக்குன்னு எவ்வளவோ பேர் எங்களுக்கு சொல்லியிருந்தாலும் தனுஷும் அதுதானே சொன்னார். மேடம், அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். எப்ப எப்படி இருந்தாலும் அடக்கம், ஒரு சிம்பிளிசிட்டி, எப்பயும் லைஃபை ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு குறள் அது சொல்லியிருக்க. இதை தனுஷ் சொல்லியாச்சு நாம கேட்டோமா, பொருள் தேடி பார்த்தோமா, தப்பில்ல. இப்பெல்லாம் புத்தகத்தை தேட தேவையில்லை, திருக்குறள் புத்தகத்தை தேட தேவையில்லை. கூகுள் பண்ணாலே அப்படியே காட்டும் இந்த குறளுக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு. இதில் இருந்து என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு திருக்குறளில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு தட்டி பார்க்கறதுக்கு கிடைக்க முடியல. ஆனால் அதுவே அதில் இருக்கிற பெரிய பயன் அறிந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க எத்தனையோ மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க திருக்குறளுடைய விடயங்களை வந்து புலோசவிகள் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறாங்க. நாம் இதை கவனிக்காமையே விட்டுருவோம். எங்களுக்கு இது புதுசு இல்லை, இப்படி நிறைய விஷயங்களை விட்டுருப்போம். நாளைக்கு இன்னொரு விஷயம், வெஸ்டர்னில் இருந்து இதே திருக்குறளில் இருக்கிற விடயம் வேற ஒரு விதத்தில் மோடிஃபை பண்ணி எங்கள்கிட்டயே புத்தகமாக வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இனியாவது என்னத்துக்கும் லைஃப்பில் தேவைப்படுதா, இல்லாட்டா நமக்கு லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு மூணு குறளை தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். அதுக்காக போட்டிக்கு போகிற மாதிரி புத்தகத்தை எடுத்து திருக்குறளை படிங்கன்னு அதெல்லாம் நடக்காத கதை. அப்பப்போ எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்கிற திருக்குறளை பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதுவரை பெட்டர் ஜோ பெஸ்ட்.